பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இது இலவசம். ஆவியிலே பலனடைந்து கடைசி மீட்டனே சாட்சியாகிற, ஆவியிலே பலனடைந்து கடைசி மீட்டும் பலனடைகிறவன் சாட்சியா இருக்கணும். உனக்கு பலன் வேணுமா? ஆவி வேணும். ஆவி இல்லையா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ஆலயத்துக்கு ஏன் வருகிறார்கள்? ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளத்தான் வருகிறார்கள். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வருகிறார்கள். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தான் வருகிறார்கள். ஆம், நம் குடும்பம் சுகமாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும், என் கணவன் சுகமாக இருக்க வேண்டும், என் மனைவி சுகமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்கு அவர்கள் மங்களமாக நடந்து சுகமாக இருக்கும் ஒரு விருப்பத்தோடு, ஏதோ ஒரு வேண்டுதலோடு தேவனோடு பெற்றுக்கொள்ளத்தான் அநேகரும் ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். வந்து அவங்கள் ஜபிக்கிறதும் உண்மைதான். தேவனும் இந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவரும் உண்மைதான். நம் தேவன் ஜபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இருந்தாலும் தேவன் நம்மோடு இன்றைக்கு இடைப்பட்டு பேச போகிறது காரியம், நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு கிறிஸ்தவன் அவன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றிகரமாக வாழணுமா? ஆமென். இந்த பிசாசின் மத்தியிலும் இந்த உலகத்தின் மத்தியிலும் இந்த அக்கிரமம், இந்த அநியாயம், இந்த அசுத்தம், இந்த விபசாரம், இந்த கொலை, ஆமே, இப்படி கொடூரமான உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு பக்தன் அவன் சுகமாக வாழ அவன் என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு என்ன இடப்பட்டு பேச போகிறார் என்பதை பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நம்மளையும் அப்படி நிரப்புவார், அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆம், இன்றைக்கு உலகம் நான் பேச போகிற இந்த காரியத்தை குறித்து அநேக தேவ ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள், அநேகர் பெற்றிருக்கிறீர்கள், அநேகர் சாட்சியா இருக்கிறீர்கள், அநேகர் சாட்சி இல்லை. இன்றைக்கு அதை சீர்படுத்துவோம், நம் தேவனிடத்திலே அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த ஆசீர்வாதத்தை, இதை நாம் பெற்றுக்கொள்ளபடி என்ன ஆசீர்வாதம் வருகிறது, எப்படி தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. தூய ஆவியானவரும் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக, உங்களுக்கும் உதவி செய்வாராக. அந்த அடிப்படையிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 20:22 சர்வ வல்லவராகிய இயேசு தன் சீஷரிகளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த காரியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். அவர்கள் மேல், ஆண்டவராக இயேசு தன் சீஷர் மேல் ஊதி அவர் சொன்னார், ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட். என்ன சொன்னால்? பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். இன்னைக்கு உலகம் என்னத்தை பெற்றுக்கொள்ள வருகிறது ஆண்டவர் இடத்துல? ஆமென். ஹல்லேலூயா. அதிகமாக பாருங்களேன், உலக பிரமாண காரியத்தை பெற்றுக்கொள்ள தான் மக்கள் ஆண்டவர் இடத்துல வருகிறார்கள். நான் ஒரு தேவ ஆவிய நிரம்ப மனிதனாக இருக்க வேண்டும், தேவ ஆவி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதன் மேல ஒரு நோக்கத்தை வைக்கிற மக்கள் குறவு குறவு குறவு. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர் சொல்லுகிறார் தன் சீஷரை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இது இலவசம். இது என்னங்க? இலவசம். பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி பெற்றுக்கொள்கிறது? ஆண்டவர் கொடுத்து, சிஸ்டர் பிடிங்க, சிஸ்டர் பெற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறது, நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? பெற்றவர்கள் எத்தனை பேர் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு அடங்கி இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஆமென். இன்னைக்கு அநேகர் நீங்க பெற்றுக்கொள்ளாது இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் சாட்சியா இருக்கிறீர்களா? ஆவியானவருக்கு அடங்கி இருக்கிறீர்களா?
ஆவியானவர் ஆட்சி உன் மேல் இருக்குதா? நீ ஆவியானவர் ஆட்சிக்குள் உன்னையே முற்றிலும் அர்ப்பணித்திருக்கிறாயா? உன்னையே நீ ஒரு பரிசோதனை செய்து பார், உன்னையே ஒரு சோதனை செய்து பார். இல்லையா இன்றைக்கு அர்ப்பணி. நீ ரட்சிக்கப்பட்டது நல்லதுதான், ஊழியம் செய்யறது நல்லதுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஊழியம் செய்கிறார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனே சொல்லுகிறார் பெற்றுக்கொள். கடந்த நாட்களிலே ஒரு போதகரே, ஒரு மேய்ப்பரை நான் சந்தித்தேன். அவர் ஒரு 15 வருட காலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீட்டுக்கு வந்திருந்தார், அவரை சந்தித்தேன், அவர் பேசிக் கொண்டிருந்தேன். நன்கு படித்திருக்கிறார், பிடிஎச் படித்திருக்கிறார், எம்டி படித்திருக்கிறார், டிவைனிட்டியும் படித்திருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டு வரும்போது அவரோடு நான் கேட்டேன், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்களா? அவர் சொன்னார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலையா? ரெண்டு தடவை கேட்டாயா? அவளை தான் அவர் தரல, விட்டுட்டேன், நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். பாருங்களேன், ஊழியம் செய்கிறார்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்களேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் ஊழியம் செய்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு அப், ஒரு டவுன். இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு நல்லா இருக்க மாட்டான். இன்னைக்கு அன்பா பேசுவான், இன்னைக்கு கிக்கு, நாளைக்கு கிசு. இன்னைக்கு கிசுனா நாளைக்கு கிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பா பேசுறான், நாளைக்கு அடிக்கிறான். ஏன்? ஆவியானவர் ஆளுகைக்குள்ள நீ இல்லாதனாலதான் உன்னுடைய அன்புலே அப் டவுன், அப் டவுன். இன்னைக்கு ஜெபிக்கிற, நாளைக்கு ஜெபிக்கிறது இல்லை. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறா, நாளைக்கு வாசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்? ஒரு நெருப்பு கிட்ட உட்கார்ந்து இருக்க முடியுமா? நெருப்பு உன்னை சுடுயா? பரிசுத்த ஆவியின் சொல்ல ஒரு நெருப்பு, அது உனக்குள்ள இருந்தா ஜெபிக்காமல் இருக்க உன்னை விட்டாத. நீ அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா, ஆமே. இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்தை வாசிக்க முடியல, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதை விட முடியல. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டியா? ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பவுலடிகள் பயணம் போய்கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலர் 19 பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். தெரிஞ்ச விஷயம்தான், ஆனாலும் அறியாதவர்கள் புரியும்படியாக நான் உங்களோடு சொல்லுகிறேன். எபேசு பட்டணத்திற்கு வந்து எபேசு பட்டணத்து மக்களை பார்த்து, என்ன தம்பி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? அவன் கேட்டாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அவன் சொல்றாங்க, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீங்க விசுவாசிகளானீர்களா? நாங்கள் விசுவாசிகள். எஸ். அடுத்த கேள்வியை கேட்கிறா, ஆம், நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா? 19:2 வாசிக்க கேட்போமா? நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதுக்கு எபேசு பட்டணத்து மக்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆமே. இன்னைக்கு அநேக சபைகளில பாருங்களேன், பரிசுத்த ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவி இன்னைக்கு ஆளுகைக்கு நாம அடங்கி நடக்கணும், அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அறிவே இல்லை, உணர்வும் இல்லை. கால காலமா சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப தேவன் ஏன் சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி? ஆமே, ஹல்லேலூயா. இங்க எபேசு பட்டணத்து மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள். 2 மேல வாசிப்பா, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது. பாத்தீங்களா, யாரு விசுவாசி? விசுவாசிட்ட வந்து கேக்குறான், நீ விசுவாசி ஆனபோது பெற்றுக்கொண்டாயா? இவன் சொல்றான், ஐயோ அதை பத்தி எனக்கு தெரியாதே, நாங்க என்ன போனோம், வந்தோம், காணிக்க கொடுத்தோம், பாடல் ஆராதனை பங்கு பெற்றோம், சாப்பாடு தின்னோம், வந்தோம், மற்ற காரியம் இதுல பங்கு பெற்றோம், அவ்வளவுதான். இதை பத்தி கேட்கவே இல்லையே. இன்னைக்கு அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. இவர் கேட்கிறார், பெற்றுக்கொண்டீர்களா? அதுக்கு அவர் சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லி. உடனே அவர் 6 வசனத்திலே தன்னுடைய கரங்களை அவர் மேல் வைத்தார். வைத்த போது பரிசுத்த ஆவி வந்தார், அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார். வாசிக்க கேட்கலாம், 6:19, 6 அப்போஸ்தலர்.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரிசுத்த ஆவி வந்தார், நபர் வந்தார், மினிஸ்டர் வந்தார், அங்கிள் வந்தார், பிரதர் வந்தார், பரிசுத்த ஆவி வந்தார். அவர் ஒரு நபர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்தார். ஆமென். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் பாருங்களை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறீர்கள். இதுக்குள்ள எத்தனை பேர் இன்னும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள? ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனே சொல்லுகிறார், ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட், பெற்றுக்கொள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறவன் யார் தெரியுமா? அவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. ஆமென். நீங்க அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் ஒரு அதிபதியை பார்க்கிறோம், நூற்றுக்கு அதிபதி. உங்களுக்கு தெரியும் நன்கு, அவர் தான் கொர்னேலியு. கொர்னேலியு எப்படிப்பட்ட மனிதன்? பக்தி மனிதன். ஆமென். 10:2 சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் குடும்பமாக தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜனத்திற்கு மிகுந்த தானம் தர்மம் பண்ணினவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. 10:3 அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது, தேவதூதன் அவனோடு இடைப்பட்டு பேசுகிறார். 10:30 அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். 10:22 அவன் நீதிமான். 10:22 அவன் ஊரெல்லாம் சாட்சி பெற்றவன், இவன் நல்லவன் என்று சொல்லி, இவன் நல்லவன் என்று சொல்லி. ஆம். இந்த காரியங்களை இவன் இடத்துல பார்க்கும் போது நீங்களும் நான் என்ன சொல்லலாம்? இவன் ஒரு நல்ல கிறிஸ்தவன், இவன் நல்ல ஒரு பக்திமான், இவன் ஆலயத்துக்கு போகிறவன், இவன் காணிக்கை கொடுக்கிறவன், ஆராதனையிலே பங்கு பெறுகிறவன். சொல்லுமா இல்லையா? சொல்லமா சொல்ல மாட்டோமா? எத்தனை பேர் சொல்லுவேன்? எல்லாரும் சொல்லுவான். ஆமென். ஹல்லேலூயா. இவன் உலகத்தில் சாட்சி பெற்றவன். பாருங்க, அவன் எப்பவும் ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு தரிசனம் வருது. ஒரு தரிசனத்தை கண்டு ஏதாவது சொன்ன உடனே தீர்க்க தரிசனம் பின்னால ஓடிவிடாதீர்கள். நீங்க எல்லாரும் தீர்க்க தரிசி தான். அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டர், உங்களை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்துட்டானே, உடனே அங்கே கியூ லைன், இன்னும் 4 பேரை சேர்த்துட்டு போய் அங்கே உட்காந்துக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. பாருங்க, இவனுக்கு தரிசனம் வருது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, ஜெபிக்கிறான், காணிக்க கொடுக்கிறான், ஜெபம் எப்பொழுதும் ஜெபம். வசனத்தை பாருங்க, 2 பாருங்க, 10:2 வாசிக்க கேட்போமா? அவன் தேவ பக்தி உள்ளவனும். யாருங்க அவன்? நீங்கள் பக்தி தான் தானே, ஆலயத்துக்கு வர்றங்க தானே, பயபக்தியா இருக்கிறபடினால தான் வந்திருக்கிறீங்க. பக்தி. அடுத்தது, தன் வீட்டார் அனைவரோடும். அவன் பாருங்க நல்லவன். இன்னைக்கு நான் நம்ம வீட்டில் நாம ஜெபித்தா மனைவி அங்க போறா கிச்சன்ல சப்பாத்தி சுட, நீ ஜெபி, நான் சப்பாத்தி ரெடி பண்றேன்னு சொல்றேன். அப்பா அம்மா உட்கார்ந்து ஒரு பொண்ணை சொல்றேன், நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன், நீங்க ஜெபிங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இவன் அப்படி இல்ல, குடும்பமாக உட்கார்ந்து துதிக்கிறான், பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. பயபக்தி உள்ள மனுஷன் இவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உபவாசமா ஜெபிக்கிறான். நீங்க உபவாசமா ஜெபிக்கிறீங்களா? நீங்க வாரத்துல ஒரு நாளாச்சும் ஒரு சாப்பாடாச்சும் விடுறேன் கை தூக்கம் பார்க்கலாம். ஒரு சாப்பாடாச்சும், நான் அதிகமா கேட்கல, ஒரு சாப்பாடு. சில பேர் எங்க பாஸ்டர் ஐயா, இதெல்லாம் பழகிக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவருக்காக சொல்ல, உங்கள் ஆரோக்கியம் நல்லத்துக்கு சொல்கிறேன். ஒரு சாப்பாடு விட்டேன்னா நல்லா டைஜஷனாக இருக்கும் வயிறு. தின்னு உள்ளே இருக்கிற புழுக்கெல்லாம் கெப்பாசிட்டி கம்மியாயிரும். 2 பட்னி இருந்து 3 சாப்பாடு போட்டு புழு பக்குன்னு பிடிச்சிக்கும். அதை டெய்லி போட்டிருந்தா மெதுவாக தான் தின்னும். ஹல்லேலூயா. ஆமே. இவன் என்ன பண்றான்? இவன் ஜெபிக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான், தேவனை துதிக்கிறான், காணிக்க கொடுக்கிறான். சாட்சி பாருங்க, 10:22 அவன் நீதிமான். நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றிருக்கிறான். உன்னை குறித்து, உன் குடும்பம், உன் வீடு, உன் சபை, உன் பெற்றோர், உன் தகப்பன், உன்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? உன்னை குறித்து நல்ல டெஸ்டிமனி சொல்ல முடியுமா? உன்னை குறித்து விட்னஸ் என்ன?
ஹல்லேலூயா உன் வார்த்தையை குறித்து உன் நடக்கையை குறித்து ஆமே இவனை குறித்து ஊரே சொல்லுது கொர்னேலியா ஏ அவர் நல்ல மனிதன் அவரா பொறுமை உள்ளவன் அவனா பக்திமான் ஆனால் இவன் ஆவியை பெற்றிருக்கவில்லை தேவனே தோன்றி சொல்லுகிறார் பேதுராயாய கூட்டிட்டு வா உன் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை நடத்து நான் உன்னை நிரப்புகிறேன் என்று சொன்னார் பேதுரு வந்தார் ஆண்டவரை குறித்து சொன்னார் அவர் அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஆண்டவர் நமக்காக வந்தார் அவர் மரித்தார் அவர் உயிரோடு எழும்பினார் அவர் இரத்தத்தாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த வசனத்தை சொல்லி கொண்டிருக்கும் போதே 10:38 அவர் சொன்னார் நசரேயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தாமே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் இந்த பாயிண்ட் அவனை டச் பண்ணிருச்சு சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து ஆவியில நிரம்பினாரா ஆவியை பெற்றுக் கொண்டாரா ஹல்லேலூயா அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு இந்த ஆவி வேணும் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் பேதுரு அனுப்பினதே அதுக்குத்தான் ஹல்லேலூயா அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே 10:43-44 வசனத்தை வாசிக்கிறான் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார் அந்நிய பாஷையை பேசினார்கள் பெற்றுக்கொண்டார்களா இல்லையா ஹல்லேலூயா இன்னைக்கு அநேகர் பாருங்க சும்மா சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க மற்ற காரியத்துல எல்லாம் கரெக்டா இருப்பாங்க ஆனா ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அறிவும் இல்லை உணர்வும் இல்லை எங்க போற சர்ச்சுக்கு போற நான் சொல்லட்டுங்களா நீ ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கிறிஸ்தவனே அல்ல ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல சொல்லுங்க அவருடையவன் அல்ல எல்லாரும் சொல்லுங்க அவருடையவன் அல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீ அவரால் அல்ல யாரால் இல்ல ஆவியை பெற்றுக்கலினா சொல்லிருங்க பக்கத்தில் இன்னமேல் அப்படி போகக்கூடாது இன்னும் அநேகர் ஆவியை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறீர்கள் நீ ஆவியை பெற்றுக்கொள்ளாததான் அவருடைய ஆள் அல்ல நீ யார் ஆளு நமக்கு தெரியாது சும்மா வர்ற போற அவரை தான் கொடுக்குற ஆமே சம்பாதிக்கணும்னு அந்த ஆசை இருக்கு ஆமே ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ஆசை இருக்குதா தேவாவியை பெற்றுக்கொள்ளணும் தேவாவியனால நிரம்பணும் தேவாவி எனக்கு வேணும் தேவ வல்லமை எனக்கு வேணும் சொல்லி உனக்கு ஆசை இருக்குது ஐயா ஹல்லேலூயா அந்த கண்ணை பார்க்கணும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஹல்லேலூயா அவரை பார்க்கணும் அப்படி சொல்ல ஆசை வருதா ஹல்லேலூயா பாருங்க இன்னைக்கு அநேகர் இப்படியாக வந்து அலங்காம இப்படி போயிட்டே இருக்கிறீங்க அவன் யாருடைய ஆளு கிறிஸ்தவருடைய அல்ல அவருடையவன் அல்ல பக்கத்து கைக்கு சொல்லுங்க ஆவிய பெறாமல் இருந்தா அவர் ஆள் அல்ல எனக்கு தெரியாது மத்த யார் ஆள் நமக்கு வசனம் சொல்லுதா வாசிப்ப அதை மாத்திர வாசி கிறிஸ்துவின் ஆவியை கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இல்லாதவன் அவருடையவன் அல்ல ஆமென் ஹல்லேலூயா நீ கிறிஸ்தவனா தேவ ஆவியை பெற்றுக்கோ ரட்சிக்கப்பட்டு அங்கே நிக்காத இன்னைக்கு சில பேர் ரட்சிக்கப்பட்டு அதுல ஸ்டாப் முன்ன வரதில்லை லுக்கு 5 ஆண்டவர் சொன்னார் பேதுரு கரையோரம் மிழிப்பிடிச்சது போதையா உள்ளவாயா கரையோரம் வர சின்ன சின்ன குட்டி பிடிச்சது போதும் பெரிய மீன் பிடிக்கிறீன்னா உள்ளவா ஹல்லேலூயா இன்னைக்கு அநேகர் இதை ரட்சிப்போட நின்று விட்டீர்கள் காணிக்க கொடுக்கிறதோட ஜபிக்கிறதோட உபவாசத்தோட நின்று விட்டீர்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தேவ கட்டளை பலத்தாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே கூடும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணுமா ஆவியை பெற்றுக்கோ ஆவியை பெற்றுக்கோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ 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 மோசையை பாருங்கள் மோசே எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க தன்னுடைய பலம் 40 ஒரு அடி அடிச்சான் ஒரு ஆள அவன் அவுட் ஸ்பாட் அவுட் ஒரு அடியில் ஒரு ஆள் அடிச்சது யார் தெரியுமா யாருங்க யாருங்க மோசே ஒரு எகிப்தனை அடித்தானா இல்லையா என்ன அப்படி பார்க்குறீங்க என்ன புதுசாக சொல்கிறேன்னா
ஐயா வேதத்துல இருக்குறதான் சொல்ல ஒரே ஆட்டி அப்ப 40ல அவர் தெம்பு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஆமென் 40ல உட்டா போய் ராஜாவே கொன்னுட்டு வந்திருப்பான் ஹalleluya ஆமா இவன அடிக்க போனா பார்த்தா ஒரே இழுத்து ஒன்னு விட்டான் ஒண்ணுல ஆளு அங்க அங்கே தோண்டி அங்கே மூடிட்டான் இந்த விஷயம் அறிஞ்சிருச்சு ராஜா பிடிடா அவனா ஒட்டாரே ஒட்டு எங்க மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டான் அங்க போய் திரும்ப பார்த்தா யாரும் வரல 40 வருஷம் அங்க இருந்தான் 40 வருஷத்துல 40 இங்க போயிருச்சு 40 அங்க 40வது வருஷத்துல ஆண்டவர் ஆவியிலே நிரப்பினார் இப்போ என்ன சொல்றாரு உன் சத்துரு கிட்ட போ 40ல இருந்த பலம் இல்ல இப்போ 80ல இருக்கான் 40ல இருந்த தாக்கத்து இல்ல நாப்பத்தில் இருந்த அந்த சதை கட்டுகளும் வலிமையும் சரீரத்தில் இல்லை இப்ப 80ல சத்துருக்கும் என்பதாக போ எங்க போ சொல்றாப்ப எகிப்துக்கு மந்திரவாதிகள் நிறைந்த இடம் சத்துருக்கள் நிறைந்த இடம் எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு மந்திரம் பண்ணி கட்டுக்கிறான் அந்த இடத்துல இவன் போய் நிக்கணும் இன்றைக்கு உலகம் மந்திரத்தில் நிறைந்திருக்கு பாவத்தில் நிறைந்திருக்கு சாபத்தில் நிறைந்திருக்கு அக்கிரமத்தில் நிறைந்திருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நீ வாழணும் மோசேயை அபிஷேகித்த தேவன் உன்னை சொல்லுகிறார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் நீ வாழ முடியும் இவர்களை ஜெயிக்க முடியும் அபிஷேகம் இல்லைனா இல்லை எண்பது வயசானவர் வருகிறார் அன்னைக்கு 40ல தெம்பு இருந்துச்சு இன்னைக்கு அவன் சொல்றான் எனக்கு திக்கு வாய் நான் மந்த வாய் எனக்கு பேச முடியாது அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா அன்னைக்கு உன் பலம் இன்னைக்கு எம் பலம் நடரா அன்னைக்கு உன் பலம் உன்னைதான் அடிச்சு வந்த எம் பலத்துல இந்த தேசத்தையே அழிக்கிறேன் உலகத்துல இருக்கிறது இல்ல உனக்குள்ள இருக்கிறவ நான் பெரியவ மோசே நட ஹalleluya இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் பயப்படுகிறார்கள் ஐயோ அவன் மந்திரம் செஞ்சுட்டான் இவன் கட்டு செஞ்சுட்டான் இவன் புள்ளியை செஞ்சுட்டான் இவன் எனக்கான விட்டுட்டான் அது வந்து அடிச்சது கை போச்சு கால் போச்சு என் பிசினஸே லாஸ் ஆயிருச்சு என் பிள்ளை இப்படி ஆயிட்டா நான் ஒன்னு சொல்லிட்டா நான் ஒன்னு சொல்லட்டுங்களா மோசே யாத்ராகம் 7:11 மந்திரவாதி மத்தியில இருக்கிறான் அவன் என்னதான் பிளாக் மேஜிக் இருக்கட்டும் தேவன் உள்ள இருக்கும் போது எந்த பிளாக் மேஜிக் நோ ஒர்க் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான தந்திரமும் இல்லை பில்லிசூனியும் இல்லை யாருக்கு எழுதி வச்சா யாருக்கு எழுதி வச்சா ஆவியில நிரம்பி வாழ்கிற மனிதனுக்கு தான் எழுதி வச்சார் ஹல்லேலூயா போகட்டும் யாத்ராகம் 7:11 அங்க நீங்க வாசிக்கும் போது சாஸ்திரிகளும் சூனியக்காரரும் மந்திரவாதிகளும் வாசிப்பா அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் ஆமே ஒரு மந்திரவாதி முன்னால இவர் நிக்கிறாரு 80 தாத்தா என்ன பிடிச்சு நிக்கிறாரு ஒரு கோல் பிடிச்சிட்டு நிக்கிறாரு புரியுதா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது ஹல்லேலூயா கோல் பிடிச்சிட்டு தாத்தா எங்க இருக்கிறாரு பார்வோன் கூட சுற்றிலும் யார் இருக்கிறா மந்திரவாதி ஏதாச்சும் மந்திரம் இவரை தாக்குச்சா ஏதாச்சும் பில்லி சுனி இவரை தாக்குச்சா தாக்கல ஏன் அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறவரு பெரியவர் அதுதான் மோசே சொன்னார் ஹல்லேலூயா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் மந்திரனை வச்சுக்காடா அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது உள்ள யார் இருக்கிறார் தெரியுமா என்னை உன்னையும் படைத்த தேவன் உள்ள இருக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பயப்படுறான் அங்கிள் பாஸ்டர் அவன் என்னதோ செஞ்சு விட்டுட்டான் அதனாலதான் என் பிசினஸ் சீ நீ ஒரு ஆவியில நிரம்புற மனிதனாக இருந்தா நீ ஆவியை பெற்றுக்கொண்டவனா இருந்தா உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த மந்திரமும் தந்திரமும் வைக்காத போகும் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னா ஆவியை பெற்றுக்கோ சும்மா சொல்லல சும்மா சொல்லல ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் சும்மா சொல்லல இன்னைக்கு ஏன் பாடுகள் மந்திரம் அணுகாத இருக்கணுமா பில்லி சினியம் அணுகாத இருக்கணுமா இந்த உலகத்தில் நீ பரிசுத்தமா வாழணுமா நீ தூய்மையா வாழணுமா சாட்சியா வாழணுமா உனக்கு தேவை பணம் அல்ல உனக்கு தேவை பரிசுத்த ஆவி ஹல்லேலூயா மோசே அந்த ராஜாவை முன்னால போய் நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா
உங்க கணவனை விடுவிக்கும், உங்க பிள்ளைகளை விடுவிக்கும், உங்க குடும்பத்தை விடுவிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். உங்க பெற்றோர்களை, உங்க குடும்பத்துல யார் ரட்சிக்கப்படல, என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, முதல்ல அவங்க பாவத்திற்காக நீ திருப்பல் நீ, ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னித்தரு, நான் செய்த பாவம் மன்னித்தருன்னு கேட்டுப்பாரு. அடுத்தது ஆண்டவரை கேளு, ஆண்டவரே உங்க ஆவியில நிரப்புன்னு சொல்லி. நிச்சயம் உன் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஆவியில நிரப்புவா. அவன் ஒரு புதிய மனிதனாக மாற முடியும். அவன் எப்படிப்பட்ட கல்லான மனிதனாலும் பரவாயில்ல, ஆவி இறங்கி வந்துச்சுன்னா அவனை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா, பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ஹல்லேலூயா, ஆமே. தேவ வசனமே சொல்லுகிறது, எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11:19 வாசித்து பாருங்கள். கல்லான மனிதனே, என் ஆவி மாற்றுன்னு சொல்லுகிறார். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து நடந்து என் நியாயங்களை கை கொண்டு கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. ஆமே. என்ன சொல்லுகிறாரு? என் ஆவியை உள்ள அனுப்புனா அவன் கல்லு மாறிடும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், உள்ள அவர் வந்துட்டார்னா எல்லாம். இன்னமேல் உங்க குடும்பத்தில் யாராச்சும் ரட்சிக்கப்பட சொல்லிரு, உனக்குள்ள ஒரு ஆள் வரப்போறாரு. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உனக்குள்ள ஒரு ஆள் வர போறாரு, உன்னை எல்லா காரியத்தையும் மாற்ற போறாரு, உன்னை மாற்ற போறாரு. அவரை பார்த்து நீ டைரக்டா சொல்லு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், தேவன் சொல்லுகிறார், அவன் கல்லான இருதயத்தை நான் எடுத்து அவன் சதையை கொடுத்து எப்படி பரிசுத்த ஆவியான. அதுதான் சொல்லுகிறார், முதல்ல ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கட்டுகள் எப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கட்டும். நியாயாதிபதிகள் 15 நீங்கள் 13 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, சிம்சோனை கர்த்த பாருங்க. நியாயாதிபதிகள் 15:13-14. அதற்கு அவர்கள்,
நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிர்களாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பிலிஸ்தர் அவனுக்கு விரோதமே ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிட்டு ஆவி இறங்கினார். நெருப்பு இறங்கிச்சு, கயிறை கட்டு பண்ணிருச்சு. ஹலலூயா, ஆமே. பாத்தீங்களா, சிம்சனுடைய கயிறைகள் முறியறது காரணம் என்ன? நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து நெருப்பை கர்த்தர் அனுப்பினார். அதுதான் ஒவ்வொரு மனிதரும் ஆவியால நிரம்பும் போது அக்கறி அவனை மாற்றும், அக்கறி அவனை மாற்றும், அக்கறி அவன் சேலைகளை மாற்றும், அக்கறி அவன் வாழ்க்கையை மாற்றும், அக்கறி அவன் குடும்பத்தை மாற்றும், அக்கறி அவன் தொழிலை மாற்றும், அக்கறி அவன் வாழ்க்கையை மாற்றும். அக்கினி, அக்கினி, அக்கினி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியான ஆவியானவர். மத்தேயு 3:11 யோவான் சொன்னார், நானோ உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் உங்களே பரிசுத்த ஆவியனும் அக்கினியான உங்களுக்கு ஞானஸ்தானத்தை தருவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுக்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். எது உங்களை கட்டி வைத்திருக்கிறது? கடனா, துன்பமா, பாவமா, வியாதியா, வறுமையா, பட்டினியா, பசியா, வெக்கமா, எது? அதிலிருந்து விடுதலை பெறணுமா? ஒரே வழி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை நிரப்புன்னு கேளு. அந்த அக்கினி கடந்து வரும், பாவத்தை சுட்டி எரிக்கும், சாபத்தை சுட்டி எரிக்கும். ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படும், நீ விடுதலை பெறுவாய். ஹல்லேலூயா. அக்னி, உங்க வாழ்க்கையில் அக்னி வேணுமா? லூக்கா 12:49 தேவன் சொல்லுகிறார், நான் அக்னியை போட வந்தேன், அக்னி பற்றி எரிந்த நன்றாக இருக்கும் என்று சொன்னார். ஆம், இந்த அக்னி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் சொன்னார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட கட்டுகளை யாரும் உங்களை கட்டவே முடியாது. அந்த கட்டுகளை பரிசுத்தாவிய நெருப்பு கட்ட அறுத்து போடும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நெருப்பு அறுக்கும், நெருப்பு கட்டுகளை அறுக்கும், உன்னுடைய கட்டுகளை அறுக்கும், உன்னுடைய கடன்களை அறுக்கும், உன்னுடைய பிரச்சனைகளை அறுக்கும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். ஆமே. உங்க வாழ்க்கையில உயரணுமா? எத்தனை பேர் உயரணும் சொல்லுக்கிறீங்க? பொருளாதாரத்தில் உயரணுமா? தொழிலில் உயரணுமா? படிப்பில் உயரணுமா? சமுதாயத்தில் உயரணும்? எத்தனை பேருக்கு உயரணும் தெரியுமா? ஆவியை பெற்றவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பை பாருங்கள், 41:38 ஆதியாகமம். அப்பொழுது பார்வான் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல யாருமே இல்லையே. அதனாலதான் 40 சொல்ற, இவனை தான் அரண்மனையில அதிகாரியை வைப்பேன். ஆவியை பெற்றவன் தான் அதிகாரி, அவனுக்கு தான் எல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியும். ஆவி இல்லைன்னா எதுவுமே மெயின்டைன் பண்ண தெரியாது, திருடிடுவான், அடுத்தவன் சொத்தெல்லாம். ஆவி இருந்தால் சொல்லு இச்சியாதடான்னு சொல்லும், விட்டுருவான். ஹல்லேலூயா. ஆவியை பெற்றவனுக்கு நல்ல ஞானம் இருக்கும், ஆவியை பெறாதவனுக்கு ஞானமே இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் கிருபையின் ஆவியானவர். அப்போ இந்த ஆவியை பெற்றுக்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார் பாருங்க, 40 வாசிப்பா, நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப யார் அவன்? ஆவியே பெற்றவன். வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணுமா? போகட்டும். தானியலே பாருங்க, 6:3 என்ன சொல்றாரு? இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தாமையால். தானியேலுக்குள் என்ன இருந்துச்சு? ஆவி இருந்தபடியினால ஐயா டாப். ஹலோ, எத்தனை பேருக்கு எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கையை தூக்குங்க பார்க்க. யாருக்கு டாப் இல்லை? எல்லாம் லோவரா? எத்தனை பேர் டாப்பில் இருக்குண்ணா? என்ன வேணும் அதுக்கு? படிப்பு அல்ல, பணம் அல்ல, என்ன வேணும் கேளுங்க? என்ன வேணுங்க? பரிசுத்த ஆவி. உன்னை டாப்புக்கு கொண்டு போகிறதே பரிசுத்த ஆவியானவரியா? உன்னை டாப்புக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடியது யார்? பரிசுத்தாவி. இப்பரிசுத்தாவியை பெற்றவன் இவன் தான் அதிகாரி. தேவன் பாருங்க எப்படி உயர்த்துகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் உயர்த்து போறார்.
ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன் என்னை உயர்த்தலையா இதுவரை உங்களை ஸ்டெப் ஸ்டெப்பா உயர்த்தி வந்திருக்கிறார் இனிமேல தொடர்ந்து உங்களை உயர்த்துவார் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா அப்ப தேவன் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியை பெற்றவரை உயர்த்துவார் அப்போஸ்தலர் 13:9 ல பவுலை பாருங்க 13:9 அப்போஸ்தலர் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எப்படி எதில நிறைந்தாரு எல்லாருக்கும் என்ன நிறைய வேணும் ஆண்டவரே என்ன பணத்துல நிரப்பும் அதுல நிரப்பும் இதுல நிரப்புன்னு கேட்காதீங்க என்ன நிரப்பணும் பரிசுத்த ஆவி பக்கத்துல சொல்லுங்க எதில நிரம்பணும் தெரியுமா எதில நிரம்பணும் ஹல்லேலூயா ஆமென் எத்தனை பேர் கேட்க போறீங்க எத்தனை பேர் கேட்க நிரம்பணும் இன்னும் சில பேர் பெற்றிருக்கிறீங்க நிரம்பல உங்ககிட்ட இது இருக்குது பாட்டமில் அப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் ஜெபிக்கும் ஒரு நாள் ஜெபிக்காது ஒரு நாள் வாசிக்கும் இன்னொரு நாள் வாசிக்காது சரிங்களா ஒரு நாள் துதிக்கும் இன்னொரு நாள் பக்கா ஹல்லேலூயா நெருப்பு என்னைக்குமே எரிஞ்சு கொண்டு தான் இருக்கும் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா அப்ப தேவன் சொல்கிறார் நிரம்பு இவன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி யாரை பார்த்தான் தெரியுமா ஒரு மந்திரவாதியை பார்த்தான் பேர் என்ன சொல்லுங்களேன் என்ன எஸ் ஆறுல பாருங்க 13:6 அவன் பேர் என்னன்னு அவர்கள் பாப்பை பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட ஹல்லேலூயா இவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு அப்ப ஆவியில நிறைந்த பவுல் அவனை உற்று பார்க்கிறார் அவனை பார்த்து சொல்லுகிறார் கபடம் நிறைந்த ஆவியே நீ ஒரு ஆவியில நிறையும் போதுதான் இவன் எப்படிப்பட்ட மனிதன் உனக்கு தெரியும் இல்ல உனக்கு தெரியாது அது என்ன வரம் இவன் இந்த ஆவின்னு சொல்றான் என்ன வரம் சொல்லுங்க gift of discerning ஆவிகளே பகுத்தறுகிற வரம் அப்படி கீழே வாசித்தீங்கன்னா இதோ கர்த்தருடைய கரம் இறங்குகிறது தரிசனத்தை பார்க்கிறான் நெக்ஸ்ட் சொல்லுகிற கர்த்தர் தொடுகிறார் அற்புதத்தின் வரம் வெளிப்பாட்டின் வரம் கிளாஸ் நடத்தும் போது வாங்க அதுல ஸ்டெப் ஸ்டெப் சொல்றேன் ஹல்லேலூயா ஆமென் பாருங்க ஒரு ஆவியில நிறைந்தாதான் இந்த மனிதன் யார் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆமென் ஒரு ஆவியில நிறைந்தவன் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான் அவனை டேய் நீ குருடனா போடா ஆயிட்டாரு 13:11 இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன் மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் என்ன ஆனாரு தடுமாறிட்டாரு ஒரு ஆவியில நிறைந்தவன் அவன் சொன்னாது அப்படி நடக்கும் ஒரு ஆவியான கண்களுக்கு முன்பதாக எது மறைந்திருக்கவில்லை ஹல்லேலூயா சொல்லுவோமா ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அப்ப தேவன் சொல்லுகிறார் ஆவியான கண்களுக்கு முன்பதாக ஒண்ணுமே மறையல அதனால ஆவியை பெற்றுக்காயா யாரு என்ன எப்படி உனக்கு தெரியும் ஆமென் சொல்லுவோமா அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார் ஆவியை பெற்றவனுக்கு கர்த்தர் எல்லாம் வெளிப்படுத்துவார் உன் இருதயம் தெரியும் நீ எங்க போற நீ எங்க வர்ற எங்க உட்கார்ற நீ வந்து எனக்கு சொல்லணும்னு இல்ல ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா சொல்லுவோமா எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறேன் ஹல்லேலூயா ஆமென் நான் கேட்பேன் போன வாரம் எங்கன்னு நீங்க சொல்லணும்னே இல்லை நீ எங்க இருந்து நான் சொல்றேன் வா ஹல்லேலூயா ஆமென் ஆவியான கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஹல்லேலூயா சொல்லுவோமா அப்ப தேவன் சொல்லுகிறார் ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அப்படிப்பட்ட எதிரான சக்தி நமக்கு விரோதமாவது நீ ஆவியில நிரம்பி அவனை பார்த்து உன்னை கட்டுகிற என்று சொன்னால் கட்டப்படும் இந்த வல்லமை உனக்கு வேணுமா பெற்றுக்கோ பரிசுத்த ஆவியை ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு இந்த ஆவி வேணும் சொல்லுகிறீங்க தேவனே சொல்லிட்டாரு இன்ன எதுக்கு அது கேள்வி அடுத்த கேள்வி என்ன ஆவி இல்ல திருக்கு தரிசனம் இல்ல அன்னை பாஷை எதுக்கு அதெல்லாம் ஹல்லேலூயா ஆமே சில இடத்துல சில மக்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லையா அவெல்லாம் சும்மா விழுறான் அவெல்லாம் நாடகம்னு சொல்லுவான் ஒரு தம்பி இருந்தார் நம்ம சபையில் தான் புதில ஆரம்பத்தில் வந்து கொண்டிருந்தார் ஹல்லேலூயா அவர் ஏதோ ஒரு அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் ஏதோ ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் நடந்தபடினாலே ஒரு சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு அவர் அழைத்து வந்திருந்தார் அப்போ அந்த அபிஷேகத்து கூட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை நடத்து கொண்டு இருக்கிறேன் ஆராதனை முடிந்த உடனே இப்போ முதல் வாரம் அவர் வந்திருக்கிறார் அப்போ நான் கரங்களை வைத்து கொண்டு இருக்கிறேன் கரங்களை வைத்துக் கொண்டிருக்கும் முதல் வாரத்தில் இவர் மேலே நான் கை வைக்கலை அப்போ இவர் சொன்னாரா பார்த்தியா ஓட்டக்கண்ணில் பார்த்து நம்மளை விட்டுட்டு போயிட்டார் தெரிஞ்ச மேலே தான் கை வைக்கிறார் அதுதான் நீங்கள்லாம் தப்பு தப்புன்னு உழுறீங்கன்னு சொன்னார்
போயிட்டாரு. அவர் மேல அன்னைக்கு கையும் வைக்கல, எனக்கும் தெரியல. அடுத்த வாரம் வந்தார். அடுத்த வாரம் மறுபடியும் நான் இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஆவிதல் பண்ண உள்ள இறங்கி வந்திருக்கிறேன். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த தம்பி மேல கையை வைக்கிறேன், தப்புக்குன்னு கீழே விழுந்தாரு. நான் எப்படி விழுவேன், யாரோ கால் தட்டு பண்ணிட்டாங்க, டச் பண்ணிட்டா அதான் நான் விழுந்துட்டு எழுந்துச்சு நின்னாரான். அதுக்கு முன்னால இப்படி நின்னாரான், முன்னால நாம பின்னாலேயே போகக்கூடாது இப்படி நின்னாரான். ரெண்டாவது வாரம் கை மேலே விழுந்துச்சு, தபக்குன்னு கீழே விழுந்தாரா. யாரடா இங்கே டச் ஆகிருக்கு, இவர் தான் டச் பண்ணி அதை விழுந்தானே, மேலே தூக்குனாங்களா, மறுபடியும் கை வச்சு தபக்குன்னு கீழே விழுந்தாரா. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சா, இருக்குதுடா வல்லமை, இங்கே தாண்டா சங்கதி இருக்குது. அப்போ தான் இறங்கிச்சான் உள்ள. அல்லேலூயா. அப்போ தான் உள்ள இறங்கிச்சான், வீட்டுக்கு போனாராம், முணங்கால் போட்டாராம், ததிச்சாராம். பாருங்க, இதே அபிஷேகம் வீட்டில் இறங்கிடுச்சு அவருக்கு. மறுபடியும் ஒரு ட்ரை பண்ண விட்டாரா பாருங்க அவர் ஆளு. மறுபடியும் சாயங்காலமா மத்தியானம் ஒரு முணங்கால் போட்டாராம், அதே அபிஷேகம் மறுபடியும் சாயங்காலம் இறங்கிச்சேன். அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். அவர் தான் நம் மத்தியில் இருக்கிற வெற்றி. சாட்சியை கேளுங்க வாங்க. இவர் தான், பொய் சொல்லல, இவர் தான். இப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நம்மோடு கூட ஊழியத்தில் இருந்து வருகிறார். சாட்சியை நீங்க கேளுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் முதல்ல பெங்களூர் வந்தது 2010. 2010 வந்து இப்போ நான் எல்என்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய ஊர் திருநெல்வேலி. நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் எங்கள் அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க, இயேசுவை நம்பு, நல்லது செய்வார், நீலாம் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. நான் எதையும் நம்பலை, சர்ச்சுக்கும் வரலை. ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய வேலை செய்கிற இடத்துல வந்து நான் என்னோடய தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். கீழே விழும்போது ஒரு சகோதரர் அங்கே இருந்தார். நான் விழுந்த உடனே பக்கத்தில் திரும்ப எழும்பி இன்னொரு பக்கத்தில் உள்ள ரோட்டுக்கு போயிட்டேன். அந்த ரோட்டில் போனால் அங்கே ஒரு பெரிய கால்வாய் போகுது, அந்த கால்வாயில் தண்ணி போய்கிட்டு இருக்குது. அந்த தண்ணி உள்ள நான் விழுந்துட்டேன், என்னோடய முகம்லாம் அந்த தண்ணி உள்ள முங்கி இருக்குது. அப்போ விழுந்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தேன். நான் பழைய தப்புகள் என்னெல்லாம் செஞ்சேன், என்னோடய பாவ வழக்கங்கள் என்ன, என்னோடய தப்பு நான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் எனக்கு உணர்த்தப்பட்டது. அது உணர்த்தப்பட்ட உடனே நான் நினச்சேன் நான் விழுந்திருக்கும் போது செத்து போயிட்டேன் அப்படின்ட்டு. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து என் மேலே ஒருத்தர் கொண்டாந்து தண்ணி ஊற்றுனாங்க. உடனே நான் திரும்ப நல்லா எழும்பிட்டேன். எழும்பி வந்து கொஞ்சம் தான் நடந்து போனேன், கொஞ்சம் தூரம் முன்னால் நடந்து போன உடனே திரும்பவும் என்னோடய கண்களெல்லாம் இருட்டாகி நான் திரும்ப தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். திரும்ப கீழே விழுந்த கொஞ்ச நேரத்தில் என் கூட வேலை பார்க்குற இந்த சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரர் என்னை பிடிச்சார். பிடிச்சிட்டு ரூமில் கொண்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரூமில் விட்டாங்க. சாயங்காலம்லாம் எனக்கு ஒரே பயமாக இருந்தது, இது எப்படி நடந்தது, என்ன செய்கிறது, ஒன்றும் புரியலை எனக்கு. வாழ்க்கையை சுற்றி ஒரே பயமாக இருக்குது, எங்கேயும் போக முடியலை. நான் எனக்கு ஏதோ விட்டமின் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ்லாம் ரூமில் வாங்கி வச்சு நிறையா சாப்பிட்டேன். நல்லா அப்பவும் எனக்கு அந்த பயம் போகலை. அப்பாட்ட சொன்னேன், எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரர் திரும்ப சாயங்காலம் வந்து என்னை பார்த்து, ஒரு வாரம் நீங்கள் சபைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே சபைக்கு வந்தேன். அப்போ தான் இங்கே வந்திருக்கும் போது நிறையா பாட்டு பாடினாங்க, டான்ஸ்லாம் ஆடினாங்க. இங்கே சொல்கிற பிரசங்கம் எதுவுமே புரியலை, அந்த டான்ஸு பாட்டு மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்ப அடுத்த வாரம் கூட நான் கண்டினியூ பண்ணேன், நல்லா இருக்குது இந்த ஆட்டம், இங்கே போகலாமே அப்படின்ட்டு. ரூமில் சும்மா தான் இருக்கும்ட்டு. திரும்ப அந்த சகோதரர் கொஞ்சம் நேரம் என்னை வந்து காத்திருந்து கூட்டிகிட்டு திரும்ப சபைக்கு வந்தார் அடுத்த வாரம். இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வாரங்கள் கழித்து இங்கே ஐயா வந்து ஒரு நாள் அபிஷேக கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். நடத்திக்கிட்டு இருக்கும்போது கையை மேலே வச்சார். நான் நல்லா அப்போலாம் ஜிம்முக்கெலாம் போய்கிட்டு இருந்தேன், அதனால் கீழெல்லாம் நம்ம விழுந்துடக்கூடாது, இவர் ஏதோ சும்மா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஸ்டெடியாக நல்லா கொஞ்சம் முன்னால் போய் நல்லா ஸ்டெடியாக நின்றுக்கிட்டேன். ஆனால் அந்த வாரம் என் மேலே அவர் கையை வைக்கலை. நான் சொன்னேன், என் கூட வந்து சகோதரர்கிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் தெரிஞ்சவங்க அதனால் கையை வச்சிங்க, கீழே விழுந்துட்டீங்க, நான் வந்து புதுசான ஆள், என் மேலே அவர் கையையும் வைக்க மாட்டார், நான் கீழேயும் விழமாட்டேன், ஆனால் நான் சர்ச்சைக்கு வருவேன், எங்கள் டான்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அப்படி இருக்கும்போது திரும்ப அவர் சொன்னார், என் மேலேயும் கை வச்சா நான் கீழே விழணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை அது அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை நான்லாம் விழமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாரம் வந்தேன். திரும்ப ஒரு வாரம் வந்து பார்க்கும்போது என்னென்னா, இங்கே உள்ள வாலிப பசங்க அவங்களுக்கு கூட அதே மாதிரி செஞ்சாங்க. பெரியவங்க தான் செய்கிறாங்க, என்னென்னா நம்மளை மாதிரி இருக்கிற பசங்க கூட எதுவுமே பண்ணுறாங்களே, கையை வச்சோடனே தலையாட்டுறாங்க, கீழே விழுறாங்க, இது என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. திரும்ப நான் என்ன பண்ணினேன், எனக்கும் இது வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் இந்த தாடிக்காரரை மட்டும் நம்ப மாட்டேன், அவர் செய்கிறதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது,
ஆனாலும் சர்ச்சைக்கு நான் வருவேன், இங்கே உள்ளதை நம்ப மாட்டேன், அவர் ஏதோ சும்மா வர்றாரு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு நாள் அபிஷேகம் கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ நான் நினச்சேன் இந்த வாட்டி என் மேலே கையை வைக்க மாட்டார், இது சும்மாவாக தான் இருக்கும், இனிமேல் ஏதோ பொய் சொல்கிறாங்க நம்ம வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன யோசனை வந்தது. அன்றைக்கி என் மேலே கையை வச்சாங்க, கையை வச்சோடனே நான் திரும்ப கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே இல்லை பக்கத்தில் வேறு யார் காலோ தட்டி தான் நம்ம கீழே விழுந்துட்டோம், இல்லை இல்லை திரும்ப உஷாராக எழும்பி நின்றுக்கலான்ட்டு உடனே எழும்பி நின்னேன். திரும்பவும் கையை வச்சாங்க, திரும்ப கீழே விழுந்துட்டேன். அப்போ தான் நினச்சேன் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் கண்ணாடி முன்னாலேருந்து என்னை பார்த்தேன். ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது. திரும்ப நான் வீட்டில் போய் ஜெபித்தேன், முழங்கால் போட்ட என்னே எனக்கே தெரியலை என்ன பண்ணுறோன்ட்டு. சரி ஏதோ ஜபிக்கலாமே அப்படின்னு ஜபிக்க போனேன். திரும்ப இங்கே வந்து அதே அபிஷேகம் ரூம்லேயும் கிடச்சிது. திரும்ப நைட்டும் ஒரு நாள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு நாள் விட்டு திரும்ப அங்கே கூட அதே அபிஷேகம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், புதிய கன மகிமை அவருக்கே. ஹாலேலூயா. அதுதான் தேவன் சொல்லுகிறார், இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா, ஆமென். அவர் யாரும் சுவிசேஷம் சொல்லலை, அவருக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார், அவரை மாற்றினார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தகப்பனுக்கு தெரியாமல் திருமுழுக்கு எடுத்து தினமும் ஜெபித்து வருகிற ஒரு தம்பி. ஹல்லேலூயா. தகப்பனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், அம்மாவுக்கு மாத்திரம் தான் தெரியும், தகப்பனுக்கு தெரியும், தகப்பன் தெரியும் அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க தேவன் எப்படி ஆவியை நிரப்புகிறார். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, இந்த ஆவி ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது, எப்படிப்பட்ட மனிதன் ஆனாலும் கர்த்தர் அவனை மாற்ற வல்லவராகத்தார். அதுதான் தேவன் சொல்ல, பெற்றுக்கொள், இந்த ஆவியை பெற்றுக்கொள். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்திற்காக ஜெபிங்க. இன்னைக்கு அநேகர் வருஷ காலமா ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஆவி இருக்குது, ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ளணும் இல்ல. சர்ச்சைக்கு போகும்போது நல்லா இருப்பான், வீட்டுல வந்தானா படியிலே தொடங்குது அடிதுடி. ஹல்லேலூயா, ஆமே. ஸ்டெப்ல தொடங்குது சில வீட்டில் பிரச்சனைகள். ஏன், நீ கிறிஸ்தவனா? நீ தேவாவியை பெற்றிருக்கிறாயா? யோசித்து பார். ஒரு தேவாவியை பெற்ற மனிதன் எப்பொழுதும் கர்த்தர் ஆவிக்குள் அடங்கிய தான் இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவான். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவையும் மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். யார் உயிர்ப்பிப்பாரா? ஆவி. இந்த ஆவி உங்களுக்குள் இருந்தா மரித்து போன உறுப்புகளை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதுதான் சொல்லுகிறார் ரோமர் 8:11, வாசிக்கிறத கேளுங்களேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறிந்து வெளியே கொண்டு வந்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும் போது மரித்த உறுப்புகளை, மரித்த வேலையை, மரித்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மரித்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உயிர்ப்பட எழும்ப தேவ ஆவி வேணும். அதுதான் சொல்ற, இதை பெற்றுக்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஆண்டவருடைய சீஷரை பாருங்களேன். ஆமே. எங்கிருந்தாங்க? 120 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். எதற்காக? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:4-5 என்ன பண்ணார்கள்? வாசிப்ப. 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவங்க பெற்று வெளியே வர்றாப்புல, 120 பேர் பெற்று வெளியே வர்றாப்ப. வெளியே வரும்போது பேதுரு யோவானுக்கு ஒருத்தர் யார் இருக்கிறா ஆலயத்துல? யார் உட்கார்ந்துட்டு இருக்கிற மூணார்ல? யாரு? நொண்டி. யார் அவரு? நொண்டி சப்பாணி. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? ஏ, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? பணம் எங்க ஒண்ணு, ஆனா ஒண்ணு இருக்குது, அதை தர வாங்கிக்க. அவ்வளவுதான். இயேசுவி நாமத்துல எந்திரிச்சு நட. யாரு அந்த உறுப்புகளை உருவாக்குனது? இவருக்குள் இருந்த வல்லமை அவனை எழுப்பிற்று.
அப்ப நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது உன்னை பார்க்கிறவர்கள் உன் மூலமாக அற்புதத்தை பெற்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதுதான் சொல்லுகிற பெற்றுக்கோ பெற்றுக்கோ. அற்புதம் வாழ்க்கையில நடக்கணுமா? பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒண்ணுமே நடக்காதியா? ஹல்லேலூயா. ஆமே. பவுலினுடைய கையை ஒரு பாம்பு பிடிச்சிச்சா? பாம்பு பிடிச்சிச்சா இல்லையா? அந்த பாம்பு பிடிச்சவனே அந்த ஊருக்கார எல்லாம் சொன்னா இவன் அவ்வளவுதான் க்ளோஸ். ஆனா பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறபடியினால எந்த விஷமும் உள்ள இறங்காது. அதுதான் உலகத்தில் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர். ஆமே. பரிசுத்த ஆவி வல்லவருக்கு முன்னால எந்த பல்ல பாம்பை எதுவும் வாலாட்ட முடியாது. உடனே இப்படியும் சொன்னார், கீழே விழுந்துச்சு, எல்லாரும் வாய் மேல வர வைத்தார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன் அவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிறா, நீ பெற்றுக்கோ. எதை பெற்றுக்கொள்ளனா? காரை பெற்றுக்கோ, வீடை பெற்றுக்கோ, பால் கறக்க மாடை பெற்றுக்கோ, ஆடை பெற்றுக்கோ. எதை பெற்றுக்கொள்ளனா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளனா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். சில பேர் பக்கத்துல பெற்றிருக்கிறாங்க, சில பேர் பெற்றுக்கொள்ளாத இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல சொல்றேன், பெற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. அப்ப தேவன் சொல்லுகிறார், பெற்றுக்கொள், அற்புதங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியை உருவாக்குறவர். பரிசுத்த ஆவியை யாரு உருவாக்குற? எல்லாம் சொல்லுங்க, உருவாக்குவர். நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும், உன் வீட்டுல ஒரு பிசினஸ் உருவாகும், ஒரு ஆசீர்வாதம் உருவாகும், உன் கர்ப்பம் உருவாகும், உனக்கு தொழில் உருவாகும், உனக்கு ஒரு சந்தோஷம் உருவாகும், உனக்கு ஒரு சமாதானம் உருவாகும், உனக்கு ஒரு நிம்மதி உருவாகும். ஆமென் சொல்லுங்க. உருவாகும் சொல்லுங்க. சுஷ்டிப்பார் சொல்லுங்க. சுஷ்டிப்பார். உருவாக்குவார் சொல்லுங்க. உருவாக்குவார். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி இருக்குது பூமி? எப்படி இருக்குது பூமி? ஒழுங்கில்ல. ஒழுங்கில்லாத பயிர்களே, பிள்ளைகளே, கணவர்களே ஒழுங்காக்குறது யார் தெரியுமா? யாரு? ஜலத்தில் அசைவாடுகிற ஆவியானவர். மேல அசைவாடினார், எல்லாம் ஒழுங்குதான். உன் வீட்டில் அவர் அசைவாடினா எல்லாம் ஒழுங்குதான். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம பரிசுத்தாவே நம்ம தேசத்து மேல அசைவாடினா தேசமே ஒழுங்கா தான் இருக்கும். அதிகாரி ஒழுங்கா தான் இருப்பான். தேசம், அதிகாரிகள், மந்திரிகள் எல்லாரும் ஒழுங்கா தான் இருப்பான். நீ கேளு, தேவனிடத்தில் ஆட்கொள்ளும். எங்க தேசத்தின் மந்திரியை ஆட்கொள்ளும், என் பிள்ளையை ஆட்கொள்ளும், அசைவாடும். அவர் அசைவாடுனா எல்லாம் ஒழுங்குதான். அது மாத்திரமா? வெறுமை, ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அவர் அசைவாடுனா எல்லாம் உருவாகும். ஆமே. அவர் அசைவாடன உடனே மரம் உருவாச்சு, மீன் உருவாச்சு, தண்ணி உருவாச்சு, மனிதன் உருவாவனா, எல்லாம் எப்படி உருவாச்சு? பரிசுத்தாவியான உருவாக்கினா. அவர் அசைவாடினா உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலே, எல்லாத்திலே ஆசீர்வாதம் உருவாகையா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆவியானவர் அசைவாடுன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு ஆவியானவர் வேணும்னு சொல்லுகிறீங்க? வெறுமையா இருந்ததை கர்த்தர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சுஷ்டியின் காரியத்தை அவர் முடித்தார். உனக்கு என்ன வேணும் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யார்? ஆவியானவர். தேவன் அல்ல, தேவன் இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடினார். தேவன் சொன்னார், உண்டாகட்டும், உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பட்டும். அசைவாடினால் கோணல் எல்லாம் சரியாயிரும். அசைவாடுனா உருவாயிரும். பக்கத்தில் பா, அவர் அசைவாடுனா உருவாயிரும். உன் குடும்பத்தில் அன்பு இல்லையா? என் கணவன் நேசிக்க மாட்டேங்கிறான், ஐயோ இவன் நேசிக்க மாட்டேங்கிறான், இவன் திரும்ப பார்க்க மாட்டேங்கிறான். இல்லை இல்லை, அவர் அசைவாடுனா அவன் நேசிப்பான். ஹல்லேலூயா. உன் மதிக்க மாட்டேங்கிறானா? அவர் அசைவாடுன்னு உன் மதிப்பான். ஹல்லேலூயா. ஆமே. அவர் அசைவாடணும். முதல்ல இதை ஜெபிங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால் நிரப்பும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேருக்கு ஒரு ஆசை வந்திருக்குது? எத்தனை பேருக்கு ஒரு ஆசை வந்திருக்குது? ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறான், பெற்றுக்கொள், போகட்டும். இந்த ஆசை, இந்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால என்ன நமக்கு லாபம்? இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்தது யோவான் 14:26. அவர் உன்னை தேற்றுவார். அவர் உன்னை தேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தேற்றுகிற தேவன். நீ நெருக்கத்தில் இருக்கும் போது, நீ கஷ்டத்தில் இருக்கும் போது, நீ பாடுகள் வழியா போகும் போது, நீ தனிமையாக போகும்போது, ஆமே, he is comforter. He will comfort you. He will comfort you. அவர் உன்னை தேற்றுகிற தேவன். நீ நெருக்கத்தில் மத்தியில், நீ தனிமையில் மத்தியில் போகும்போது உன்னை தேற்றுகிற ஒருவர் வேணுமல்லவா? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சொன்னா பெற்றுக்கோ. அவர் உன்னை தேற்றுவார்.
he will comfort you. Amen. நினைப்பூட்டுவார் அல்லேலூயா அப்போஸ்தலர் 8:29 பாருங்க பிலிப்பை பார்த்து என்ன சொன்னார் எப்படி போதிக்கிறார் பாருங்க ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் ஆமென் என்ன சொல்றாரு நீ போய் இந்த பிசினஸ் பண்ணு நீ போய் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கா நீ போய் இந்த பையனை திருமணம் பண்ணிக்கா நீ போய் இந்த பிசினஸ் பண்ணு நீ போய் இவர்களை மீட் பண்ணு நீ இவர்களோடு போ நீ இவர்களோடு பிசினஸ் செய் ஆவியானவர் சொல்லுவார் அதுக்கு தான் பெற்றுக்கொள்ளணும் என்ன பிசினஸ் செய்யணும் எது செய்யணும் எங்க செய்யணும் எல்லாம் சொல்லி தரவர் யார் தெரியுமா ஆவியானவர் இது பெற்றுக்கொள்ளலனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன செய்யலாம் போகட்டா வேண்டாமா ஹalleluya ஆமே நான் லிங்கனமேக்கல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு வருஷம் 1.5 வருஷம் செய்தேன் மறுபடியும் ஆண்டவர் தோண்டினார் இப்ப நிறுத்துன்னு சொன்னார் நிறுத்திட்டேன் ஆலோசனை நான் காவேரி தண்ணிலே கொண்டு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் அநேகரை நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் தோண்டினார் சொன்னார் இனிமேல் அங்கே போகாதேன்னு சொன்னார் விட்டுட்டேன் ஏன் என்று கேட்டேன் உனக்காக பிசாசு ஒரு சதி திட்டத்தை வைத்திருக்கிற ஆக்சிடென்ட் ஆவி அதனால நிறுத்து என்று சொன்னார் அன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆண்டவர் சொன்ன அதிகாலையில் பேசினார் நீ போகாத உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது ஆண்டவர் சொன்னார் நீ அங்கே ஞானஸ்தானம் கொடுக்க அங்கே போகக்கூடாது என்று சொன்னார் அன்றைக்கே திருமுழுக்கை கேன்சல் பண்ணி இந்த பக்கம் மாற்றினேன் ஆவியானவர் போதிப்பார் ஆவியானவர் போதிப்பார் உன்னை பிசாசின் கரத்தில் விடமாட்டார் அவர் உன்னை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் உன்னை வைக்கப்படுத்த விடமாட்டார் அதுக்கு தான் சொல்லுகிறார் பெற்றுக்கள் பெற்றுக்கள் 15:26 பிதாவின் இடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்தில் இருந்து புறப்படுகிறமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் ஆமே அவர் யார் அவரு தேற்றரவாளன் அழாதே சோந்து போகாதே எல்லாம் உன்னை கைவிட்டுட்டாங்களா நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறனே நான் உன்னை உயர்த்துவேன் நீ தோத்து போக மாட்டாய் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தேற்றுகிற தேவன் தாயை போல தேற்றுகிறவன் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை தேற்றுகிறேன் அதுக்கு தான் இத பெற்றுக்கோ அவர் உன்னை தேற்றுவார் மனிதன் தேற்றினா நாம் தேற்றல் அடைய முடியாது தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் கண்ணில் இருந்து தண்ணி அப்படி பாய்ந்து வரும் ஹல்லேலூயா ஆமென் அதுக்கு தான் சொல்ல அவர் தேற்றவாளர் ஹல்லேலூயா 15:27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஆமென் ஒரு ஆவியை பெற்றவன் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கணும் இன்னைக்கு ஆவியை பெற்றவன் சாட்சியா இருக்க மாட்டேங்கிறான் அவன் பேச்சில சாட்சி இல்ல அவன் நடக்கையில சாட்சி இல்ல அவனுடைய வாழ்க்கையில சாட்சி இல்ல அவன் கொடுக்கறதுல சாட்சி இல்ல அவன் வாங்கறதுல சாட்சி இல்ல அவன் பேச்சில சாட்சி இல்ல நீ ஆவியை பெற்றவன் எப்படி இருந்தறியோ ஒரு ஆவியை பெற்றிருந்தா அவன் வார்த்தைக்கு கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வார்த்தை வரணும் யாரா இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் அது உனக்கு லாஸா இருக்கலாம் ஈசாக்கு விட்டு கொடுக்கலையா ஹல்லேலூயா அப்ப தேவன் சொல்லுகிறார் ஒரு ஆவியை பெற்றவன் அவன் சாட்சியா இருப்பான் அவன் உண்மையா இருப்பான் அவன் கீழ்ப்படிந்து இருப்பான் ஆவியை பெறாம தான் கீழ்ப்படிய மாட்டான் ஆவியை பெற்றவன் கீழ்ப்படிவான் அவன் கீழ்ப்படினால தேவ ஆவியை அவனை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா சொல்லுமா ஹல்லேலூயா ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சாட்சியா இருங்கக்கா போகட்டும் 16:8 யோவான் தான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் உணர்த்துவா யார் உணர்த்துறது அப்பாவை விட்டு போன இளைய மகனை உணர்த்தினது யாரு திரும்பி வான் சொன்னது யாரு யாரு சுசேஷம் சொன்னாங்களா பாஸ்ட் போனாங்களா அவன் ரேடியோ கேட்டானா ஒண்ணுமே கேட்கல இன்னைக்கு எத்தனை மக்கள் ஆண்டவர்கள் வந்து கொண்டு யார் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது யாருங்க ஆவியானவருங்க அப்பா விட்டு போன மகன் எப்படி வந்தான் அவன் உணர்த்தப்பட்டான்
ஹல்லேலூயா லூக்கா 15ல 17 சொல்லுது அவன் புத்தி தெளிந்தது எப்படி அவன் கண் திறந்தது எப்படி ஆவியானவர் ஹல்லேலூயா ஆவியானவர் உணர்த்தினார் அதான் திரும்பி வந்தான் சும்மா வரல அவன் ஹல்லேலூயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேணுமா அவன் மாறணுமா ஆவியானவர் அவனை சந்திக்கணும் அதற்காக நீ ஜெபி போதும் நீ ஜெபி எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் நீ ஆவியை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்டு ஆவியில் நீ ஜோமனு நிச்சயம் ஆவியானவர் இறங்குவார் அவனை மாற்றுவார் கொண்டு வருவார் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கட்டும் இந்த பயனை திருப்பி கொண்டு வந்தது யார் யாருங்க நீங்களா கேளுங்க யாருங்க ஆவியானவர் ஹல்லேலூயா அதுக்கு தான் அந்த சொல்லுகிற நீ ஆவியை பெற்றுக்க ஆவியில ஜோமனு அவன் அப்ப ஆவி நிறைந்தவன் அவன் ஜெபித்திருப்பான் விட்டு வந்தானா விட்டு வந்தானா கெட்டு போனாலும் பரவாயில்ல விட்டு வந்தாயா பெத்தெடுத்தது கைக்கு வந்து கிடைச்சது எப்படி ஆவியானவர் ஹல்லேலூயா அப்பதான் தேவன் சொல்லுகிறார் ஆவியானவர் அவனுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார் இது பாவம் இது பீடி குடிக்காத இது வெபிச்சாரம் செய்யாத இது படத்தை பார்க்காத இது பார்க்காத சீரியலை பார்க்காத ரோட்டில் பசங்களை பார்க்காத மற்றதை பார்க்காத என்று யார் உணர்த்துவார் யார் உணர்த்துவார் நாம எவ்வளவுதான் சொல்லட்டும் என்ன பண்ணுறான் ஆவியானவர் உள்ளே வந்துட்டுனா அவர் என்ன பண்ணுவார் சொல்லி சொல்லி பார்ப்பார் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவார் ஆவியானவர் கை உண்டு பட்டார்னு ஒரு அடி விடுவார் திரும்பி பார்த்தா ஹல்லேலூயா தேவன் சொல்லுகிறார் ஆவியானவர் உணர்த்துவார் நீதியை குறித்து சொல்லுவார் நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லுவார் அவனை கடிந்து கொள்ளுவார் அவனை கடிந்து கொள்வார் அப்போ அவன் திரும்பி வருவான் ஹல்லேலூயா புரியுதா எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் வேணும்னு சொல்லுகிறீங்க ஹல்லேலூயா 1 யோவான் 2:27 ஆவியானவர் போதிப்பார் யோவான் 16:13 ஆவியானவர் வருவார் அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார் யோவான் 16:13 ஆவியானவர் சகல ஐயா இவன் சத்தியத்தில் இருக்க மாட்டேங்கிறான் இவன் பாரம்பரியத்துக்கு போறான் அப்படி போறான் இதை செய்யறான் அதை செய்யறான் சொல்றான் தெரியுமா இவனுக்குள்ள சத்திய ஆவியானவர் கிரியை இல்லாதனால தான் வாசிங்க 13:16 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் ஆமென் ஒவ்வொரு மனிதனும் சகல சத்தியத்துக்குள்ள இருக்க அவன் என்ன பெற்றுக்கொள்ளணும் எபேசியர் 3:16 ஆவியை பெற்றவன் மனுஷன் அவனுடைய உள்ளான மனிதன் ஒரு பலத்தை அடைகிறான் படிப்பா எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் ஆமென் உள்ளான மனிதன் இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யரை பாருங்களேன் ஆண்டவராக இயேசு மரிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் எல்லாரும் சென்று ஒரு வீட்டுக்குள்ளார யோவான் 20:19 கடவா அடைத்து யூதர்கள் பயந்து உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க 20:19 யூதர்களுக்கு பயந்ததினால் யாருக்கு பயந்து யூதருக்கு பயந்து உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க எல்லாம் கதவு மூடிட்டாங்க ஏன் வந்து நம்மளை அடிச்சிருவான் ஹல்லேலூயா அவன் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டான் இவன் எப்ப வெளியே வர்றான் பெந்தகோஸ் நல்ல தான் வெளியே வர்றான் நீ ஆவிய பெற்றா உனக்குள்ள ஒரு தைரியம் வருயா உனக்குள்ள ஒரு பவர் வரும் யோவான ஒத்து ஆவிய பெற்ற அனை எல்லா சீஷர்களும் ரத்த சாட்சியாக மரித்தார்கள் அன்னைக்கு பயந்து இருந்தான் ஆவிய பெற்ற பிறகு அவனுக்குள்ள பலம் வந்துச்சு உன் ஆவியில் ஒரு பலம் வேணுமா பிசாச ஓட்டுறதுக்கும் தைரியம் வேணியா ஹல்லேலூயா வியாதியஸ்தர் மேல கரத்தை வைக்கிறதுக்கு தைரியம் வேணுயா ஹல்லேலூயா ஆமே பரிசுத்த அபிஷேகத்தால் நிரம்பு நீ யார மேல கை வைத்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குவார் ஹல்லேலூயா ஆமே ஆவி பெற்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பெற போறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி உன் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வா நாட்கள் ஆரம்பமாகி விட்டது இன்னைக்கு அநேகர் இதை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறார்கள் ஏன் ஏன் அநேகர் பெற்றுக்கொள்ளுகிற சபைகள் அநேக சபைகள் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை ஏன் யோவான் 14:17 வாசித்து பாருங்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் காணாமலும் அறியாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க அவங்க அதை பத்தி கேட்கறது இல்ல ஆவியினால என்ன நடக்குது என்ன செய்ய போறாரு ஆவியானவர் யார் அதை பத்தி பிரசங்கம் இல்ல அதை பத்தி யாரும் சொல்றது இல்ல ஹல்லேலூயா ஏன் அவர்கள் கேட்கிறதில்லை அறியறதில்லை காண்கிறதில்லை அதனாலதான் பெற்றுக்கொள்ளவில்லை உங்களை ஏன் இந்த சபையில வைத்திருக்கிறார் அறியாத மக்கள் ஆவிய பெற்றுக்கொள்ளணும் சொல்லிதான் இந்த பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் யா நீ போய் சொல்லணும் உன்னை அழைத்த போய் பிரசங்கம் பண்ணு
அல்லேலூயா ஆமென் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆவியை பெற்றுக்கொள்ள அவன்தான் கிறிஸ்துவோடு இருக்கிறவன் இல்லனா கிறிஸ்து சொல்லுங்களேன் அவர் அல்லேலூயா போட்டோம் ஆமென் அப்ப தேவனேஸ்வரர் அவங்க அறியாதனால அதற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே அவங்களை நிரப்புன்னு சொல்லணும் ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் ஓகே 2 தீமோத்தேயு 3 16 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது எதனால கையில பிடிங்க யார் எழுதினது இதன்படியும் வாழ்க்கை போகட்டும் அதான் சொல்ற இதை எழுதின ஆவியை நீ பெற்றுக்க அப்பதான் நீ நிறைய புத்தகங்கள் எழுத முடியும் இது இந்த எழுதின ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இதை படிக்கும் போது இதுக்குள்ள என்ன ஆழங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியும் அதனாலதான் சில பேருக்கு வேதத்தை வாசித்தாலே தெரியறது இல்லை புரியறது இல்லை சில பேருக்கு வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருது ஏன் ஆவியில நிறைந்து படிக்கிறவன் தூக்கம் வராதையா உள்ள ஆழங்களை சொல்லித்தரும் ஆவியானவர் சில பேர் வேதத்தை வாசிக்கும் போது தரிசனங்களை காண்கிறார்கள் சில பேர் வேதத்தை வாசிக்கொண்டு இருக்கும் போது அந்த எகிப்துல மோசை அழைத்துட்டு வந்த தரிசனத்தை அப்படி நீங்க பார்க்கிறீர்கள் ஏன் தேவ ஆவியானவர் உங்களை விளக்கி காட்டுகிறார் அதுக்கெல்லாம் என்ன வேணும் பணமா பொருளா சொத்தா எது வேணும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியை பெற்றாதான் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் வரங்களை உங்களுக்கு தருவார் இல்லாத எப்படி வர வரும் பரிசுத்த ஆவியை பெற்றாதான் பரிசுத்த ஆவியின் கனி கனியா வரமா எல்லாம் ஆவியில தான் நீ ஆவியை பெற்றுக்கலாம் எப்படி வரும் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்ப நான் கனி இருக்குதா உங்ககிட்ட உங்ககிட்ட கனி இருக்குதா நீ அன்னை பாச பேசுற இல்ல உன் வாழ்க்கையில கனி இருக்குதாயா கலாத்தியர் 5:22 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இருக்குதா ஆவியா ஆவியை பெற்று கை தூக்குங்க பார்க்கலாம் உங்களுக்குள்ள அன்பு இருக்குதா ஒரு நாள் அன்பு ஒரு நாள் அடியா நீ ஆவியை பெற்றிருக்கிறியா நீ அன்னிய பாஷை பேசுறியா வெளியும் உள்ளையும் சாட்சி கரெக்டா இருக்கணும் ஹல்லேலூயா அன்பு ஆவியின் கனி ஆவியை பெற்றவன் அன்பு இருக்குதா உன்னை பார்த்து என் கணவன் அன்பான கணவன் சொல்றான் புலி வந்துச்சுடா புலி எப்படி சொல்றான் சிங்கம் சொல்றானா ஹலோ உன்னை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் ஓடி போய் கட்டில்களை எங்க ஒளிஞ்சுக்குதா ஹலோ உன்னை பார்த்து ஓடி வந்தா கட்டிப்பிடிக்குதா ஹலையா ஆவியை பெற்றவனுக்குள் அன்பு இருக்கணும் உன் பிள்ளைய நேசிக்கிறாயா மனைவியை நேசிக்கிறாயா உன் சபையை நேசிக்கிறாயா உன் குடும்பத்தை நேசிக்கிறாயா பெற்றவரை நேசிக்கிறாயா உன்னோடு இருக்க சக விசுவாசிகளை நேசிக்கிறாயா இல்ல முகத்தை திருப்புகிறாயா திருப்புன்னு திருப்புகிறாயா பரிசுத்த ஆவியை பெற்றவன் எப்படி இப்படி நடக்க மாட்டான் அந்த ஆவின லெவல் சரியில்லாதனால தான் ஒரு நாள் ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ சிஸ்டர் ரெண்டாவது நாள் ஹல்லேலூயா புரிஞ்சுக்காங்க ஆவியை பெற்றவன் எப்பொழுது அன்பாக தான் இருப்பான் சாந்தமாக இருப்பான் என்ன தான் சொல்லட்டையா அவனுக்குள்ள ஒரு சாந்தம் இருக்கும் ஆமீன் ஹல்லேலூயா சமாதானமாக இருப்பான் சில பேர் பாருங்களேன் சுடுதண்ணி மேலே கால் மேலே சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி பிறுபிறுன்னு இருப்பாங்க சமாதானமே இருக்காது மனைவி வீட்டில் வந்து சாப்பாட்டு போட்டு கூட சாப்பிட சாப்பாடு போட போடு 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 என்ன செய்யறனே சில பேர் வீட்டுக்கு வருவாங்க போடு போடு என்ன செய்யற வீட்டில் இருந்து தூங்கி எந்திரிச்சிட்டு அவங்க தூங்க பிறந்தவர்கள் நாம் உழைக்க பிறந்தவர்கள் ஹல்லேலூயா அப்படின்னு யாரும் தூங்க மாட்டாங்க சம்பாதிப்பாங்க அல்லேலூயா சொல்றேன் உங்களுக்கு பாருங்க ஒரு சாந்தம் இருக்கணும் ஒரு சமாதானம் இருக்கணும் அல்லேலூயா ஆவியை பெற்றவன் நீ எப்பொழுதும் சாட்சி அளக்க கூடாது ஆமே அல்லேலூயா சும்மா ஆவிக்குரிய சபையில் இருக்கிறது
அடுத்த வாரம் வாங்க இன்னொரு ஆவியை பத்தி பேசுறேன். எந்த ஆவின்னு அப்புறம் சொல்றேன். அல்லேலூயா. சாந்தம், நீடிய பொறுமையா. சில பேருக்கு பொறுமையே இல்லை. வீட்டிலே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், கர்த்தர் பாத்திரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கே பொறுமை இல்லை. அப்ப ஆவி பெற்ற என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், பொறுமை. சொல்லுங்க, இந்த குணம் இருக்குதா உங்களுக்குள்ள? இது இருக்குனியா? பொறுமை. சும்மா கிறிஸ்தவனா? இதே போர்ஸ் வீட்டில் போய் பட்டா என்னையா? இங்க ஒரு ஆவி, அங்க ஒரு ஆவியா? இங்க அன்பின் ஆவி, அங்க சண்டையின் ஆவி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவன் உள்ள வராதிருக்கிறது தெரியுமா? இந்த ஆவியை பெற்றவன் சாட்சி சரியில்லாதனாலதான். இந்த ஆவிக்குரியவன் சாட்சி சரியில்லை, அவன் குடும்பத்தில் சாட்சி சரியில்லை, அவனுடைய ஒழுங்கு இல்லை, அவனத்தில் உண்மை இல்லை, அவனத்தில் கீழ்ப்படிதல் இல்லை. நீ எப்படி சொல்ல முடியும் நான் ஆவியை பற்றி செபிக்கிறேன்னு சொல்லி? ஆவியானவன் எழுதுனது தானே இது. புரியுதா? ஆமே. அப்ப தேவன் சொல்லுகிறார், சில பேர் எத்தனையோ நண்பர்கள் எனக்கும் தெரியுங்க, நிஜமா உள்ள பாரத்திலிருந்து சொல்லுகிறேன், ஆவினா என்னன்னு தெரியாது. ஆலயத்துக்கு போனால் அவன் நல்லா, அவன் ஆலயத்துக்கு வரான், அவன் நல்லா மியூசிக் வாசிக்கிறான், அவன் நல்லா பாடுறான், அவன் நல்லா காணிக்க கொடுக்குறான், இதுதான். அன்னைக்கு வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து சொல்கிறான், அவர் என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார், அவன் நல்லா ஆவிக்குரிய, என்னையா ஆவிக்குரியவன், அவன் என் கூட வர்றான் ஊழியத்துக்கு, எனக்கு எல்லாம் செய்கிறான், இவன் தான் ஆவிக்குரியவனா? ஆவியை பெறாதவன் ஆவிக்குரியவன் அல்ல, அவன் மாம்சத்துக்குரியவன். நீ அவனுக்கு சம்பளம் கொடுக்குற அதான் அவனோட கிடக்குறான். சம்பளம் இல்லாத என் கூட ஊழியத்துக்கு வாங்க, வரமாட்டேன் பாஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். தயவு, நற்குணம், நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் இருக்குதா? அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, ஆவி. எத்தனை பேர் ஆவியை பெற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நீங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குள்ளே இந்த கனி இருக்கணுங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்க. அல்லேலூயா. சரி, இந்த ஆவியை எப்படி நீங்கள் வைத்திருக்கிறது? கலாத்தியர் 5:25 பாருங்க. ஆவியை பெற்றவன் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். எதுவரை நடக்கணும் பக்கத்தில் சொல்லுங்க, யாருபடி நடக்கணும்? எங்க மாமா சொன்னாரு, அக்கா சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேணும், மகிமையை பெற்றுக்கொள்ள வேணும், தேவ வசனத்தை அதன்படிதான் கேட்கணும் சொல்லி வருவான். அவன் தான் ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ வந்தோம் போனான் வரக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு நினைவு இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்திற்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆராதனைக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, கரெக்டா அதன்படி தான் நடக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? ஆவி கேட்டபடி நடக்கணும். போகட்டும், இன்னொன்னு 8:9 உங்களுக்கு தெரியும். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். யாருக்கு? ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போடுங்க, கை துத்துங்க. எப்படி? இன்னும் டைம் இருக்குது. ஆவிக்கு நீங்க யாருக்கு உட்பட்டு இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உன் வாழ்க்கை ஆவிக்கு உட்பட்டு இருக்குதாயா? போகட்டும், இன்னொன்று 8:14. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சும்மா நான் தேவனுடைய பிள்ளை தேவன் சொல்லாத, தேவ ஆவியை பெற்றுக்க, தேவ ஆவியின்படி யார் நடக்கிறா அவன் தான் தேவனுடைய புத்திரன். அவன் தான் தேவன், அவள் தான் தேவனுடைய புத்திரி. ஆவியை பெற்று ஆவியின்படி நடக்கணும், பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல. பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய, சொல்லுங்க பக்கத்தில். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவங்க அல்லையா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, புத்திரர். நீ யாரு? மகளா? மகளா? நீ மகனா? யார் மகன்? ஆவியின்படி நடக்கிறவன் தானாயா? இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி நடக்கிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி நடக்கிறாங்க? உங்க நண்பர்கள் எப்படி நடக்கிறான்? ஆவி கேட்டபடி நடக்கிறாயா? நீ தான் இல்லைன்னா இல்லை. போகட்டும், 5:18. எபேசியர். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ஆவியினாலே எப்பொழுதும் நிறைந்திருக்கணும். உன் பேட்டரி எப்பவும் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். உன் சார்ஜ் இல்லைன்னா பவர் வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி அந்நிய பாஷை பேசுறீங்க? தினமும் அந்நிய பாஷை பேசுறேன்னு கை தூக்குங்க. ஆவியை பெற்றவங்க பார்த்தீங்களா?
என்னலாம் அவ்வளவுதான். பரிசுத்தாவி பெற்றவங்களை கை தூக்குங்க. ஏன் நீங்க பேசல? அதான் உங்க பேட்டரி அப்படி கிடக்குறது. உங்க பேட்டரி சார்ஜில் இருக்கிறது இதுதான். கரெக்டா தினமும் அந்நிய பாஷை ஹாஃப் அன் அவர் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கும். நீ நெருப்பா இருப்பாய். நீ பார்க்கும் போதே வல்லமை கடந்து செல்லும். ஒவ்வொருவரையும் தொடும். உன் வாழ்க்கையை மாற்றும். குடும்பத்தை மாற்றும். சமுதாயத்தை மாற்றும். ரோமர் 12:11 சொல்லுகிற ஆவியிலே அனலாயிருப்பாய். ஆவியிலே அனலாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆமே. இன்னும் அநேக காரணங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாத்தீங்களா? ஆவியை பெற்றவன் கடைசி மட்டும் சாட்சியாயிரு. மேல கட்டு பண்ணு, கீழே கொண்டு வந்து சேர்த்துரு. வாசித்துக்கா. அவன் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு சாட்சி ஆகி இருக்கணும். கடைசி மட்டும் எல்லாம் சொல்லுங்க. கடைசி மட்டும், கடைசி மட்டும். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்றோம்? யூதேயா சாமாரியா அதை இதை ஜாயின் பண்ணி வாசித்து பாரு. சொல்லுகிறா, ஆவியிலே பலனடைந்து கடைசி மட்டும் நீ சாட்சியாகிரு. ஆவியிலே பலனடைந்து கடைசி மட்டும் பலனடைகிறவன் சாட்சியா இருக்கணும். உனக்கு பலன் வேணுமா? ஆவி வேணும். ஆவி இல்லையா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ஆவியை பெற்றுக்கொள். எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான்? கேளு, பாவத்தை அறிக்கையிடு, இயேசுவை ஏற்றுக்கொள். போதும். புதியவர்களுக்கா நீ ஜெபம்னு, உபவாசம் இருந்து ஜெபம்னு, கர்த்தரே நிரப்புவார். மாம்சமான யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன்.